Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about Nifty momentum. In the video, skip the video. If you like video, please like button and like button. Subscribe to the channel. Description la Telegram link. Regular market updates post. In the Nifty la hero zero option kodutha adu vandu kettatta 4 madangu vandu profit returns koduthundathu adu enna edunnu na video ku la pogumbodhu solren adu mari daily ungalku regular market update therinjika kandippa neenga nama telegram group la join pannikonga adhe maari neenga vandu nama channel la support pandra maari iruna join button press panni membership la join pannikonga friends ipo naaley movement eppadi irukku nu paakkadhukku munadi innikki Nifty la enna movement nadandirukku first paathalam. Actually, பாத்தீங்க நேத்தோட க்ளோஸ் பாத்தீங்க 17754 ஓபன் பாத்தீங்க 17772 ஹை பாத்தீங்க 17772 லோ பாத்தீங்க 17573 கடைசியா முடிஞ்சது பாத்தீங்க 17589 ல எக்ஸாக்ட்டா முடிஞ்சது பாத்தீங்க 17589 ல எக்ஸாக்ட்டா முடிஞ்சது அதாவது கிட்டத்தட்ட மார்க்கெட் பாத்தீங்க 167 பாயிண்ட் வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. Friends, pudusa paakravanga namma channel la vandu subscribe pannittu paarenga adu thavathu na pota earlier videos paathittu pathinga indha video ungalku clear cut ah puriyum modhal point enna nu pathinga neethe na solirundha mark naalik market la 100 la irundhu 150 point vandu oru movement irukum solirundha exact ah na sonna mari 167 point kittatta oru movement koduthirukku adhu illama நேத்து நான் கொடுத்த ரெசிஸ்டன் என்ன தெரியுங்களா ரெசிஸ்டன் 1 பாத்தீங்களா 17810 கொடுத்திருந்தேன் இத பிரேக் பண்ணும் பட்சத்துல ரெசிஸ்டன் 2 பாத்தீங்களா 17920 வரைக்கும் போகும்னு சொல்லிருந்தேன் புதுசா பார்க்கறோம் கண்டிப்பா நேத்து வீடியோ எடுத்து பாருங்க நேத்து நான் தம்ப்நெயில்ல போட்டுறேன் 17810 ரெசிஸ்டன்ட நாளைக்கு பிரேக் பண்ணுமா உடைக்கப்படுமா அப்படிதான் क्वेश्चन மார்க்கோட போட்டுறேன் But exactly, you know, 17772 is going to be able to So, the prediction is correct. Exactly, we will break the 17772 break the 17740. Actually, the total is the total of the sideway movement. In the downside நடக்கல ஓகேங்களா சோ இன்னைக்கு எக்ஸாக்ட்டா இன்னைக்கு நடந்தது எக்ஸ்பீரியா அதுமா இன்னைக்கு எக்ஸாக்ட்டா நடந்தது So 17,770 வந்து இறங்கும்போது அந்த 17,740 நேத்து நான் கொடுத்திருந்திருப்பேன் அந்த ரெசிஸ்டன்ட பிரேக் ஆகும் பட்சத்துல நான் வந்து இன்னைக்கு 9:30 காலையில 9:30 க்கே வந்து 17,700 புட் இன்னைக்கு எக்ஸ்பயரி இது 22 ரூபாயில இருந்து 25 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில வாங்க சொல்லியிருந்தேன் ஓகேங்களா எவ்வளவு 22 ல இருந்து 25 கரெக்ட்டா எவ்வளவு தூரம் போச்சுன்னா 113 ரூபாய் வரைக்கும் போச்சு 25 ல நீங்க வாங்கிருந்தாலும் இன் கேஸ் 50 ரூபாயில நீங்க எக்ஸிட் ஆயிருந்தா கூட உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து டபுள் ஆச்சு நான் கொடுக்கற பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1250 ரூபாய் சோ எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம 10000 20000 வச்சிட்டு ட்ரேட் பண்ணல கரெக்ட்டான எக்ஸிட் கரெக்ட்டான என்ட்ரி கொடுத்தாலே போதும் 1000 ரூபாய் வச்சிருந்தாலும் ட்ரேட் பண்ணிறதுக்காக தான் நான் இது மாதிரி 00 ஆப்ஷன் ரொம்ப பிரைஸ் ரேஞ்ச் கம்மியா இப்போ நம்ம கொடுக்கறத வச்சே தெரியும் 1500 ரூபாயலயே நம்ம ட்ரேட் பண்ண முடியும்னு ஓகேங்களா சோ அப்படி இன்னைக்கு இன் கேஸ் யாராச்சும் ஃபுல்லா யாருமே நான் ஃபுல்லா வச்சிருக்கணும் சொல்ல இன் கேஸ் அந்த போன லெவல் வரைக்கும் பார்த்திருந்தா கூட 1250 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஐ பாத்தீங்கன்னா 115 ரூபாய் 100 ரூபாயே ரவுண்டா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு 1250 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5000 ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன் யாரும் வந்து ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது இல்லை உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ தேவையோ அதில் எக்ஸிட் ஆகிக்கோங்க 00 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிரீடியாக இருக்க தேவையே இல்லை ஓகேங்களா ஸோ இது 113 வரைக்கும் போயிருந்தது இன்கேஸ் நம்ம ரவுண்டாக வச்சுட்டு 100 வரைக்கும் போயிருந்தால் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 டைம்ஸ் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது 1250 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 25 ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா கூட 100 ரூபான்றது 4 மடங்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவலை பயன்படுத்தி இன்றைக்கி எல்லோரும் ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு ட்ரேட் எடுத்திருந்தாலும் பாருங்க உங்கள் ப்ராஃபிட் கூட எனக்கு இல்லை நல்லா எடுத்திருந்தீங்கன்னா கூட நல்லா ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி திருப்பியும் சொல்கிறேன் 00 ஆப்ஷனில் நான் சொல்கிறது ஒரு லாட் மேக்ஸிமம் 2 லாட்டு 10 லாட் எடுத்து வச்சுட்டு கும்பா பாடுது ஐயோ போயிடுமோ இப்படின்னா யோசிச்சுட்டு 10 லாட் 20 லாட் எடுக்காதீங்க மினிமம் ஒரு லாட் மேக்ஸிமம் 2 லாட் அதுக்கு மேலே வந்து 00 ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதுவும் வந்து 2 நாள் வச்சுக்கிட்டு யோசிக்க அன்னைக்கு வந்து தான் 25 ரூபாயில் நீங்கள் எடுத்தீங்களா 40 ரூபா வந்தாலே எக்ஸிட் ஆகிடுங்க 1250 ரூபாயில் 500 ப்ராஃபிட் கிடைச்சாலும் நான் வந்து அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை தான் சொல்கிறேன் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட்டு அப்படி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி சப்போர்ட் அதாவது நம்ம கொடுத்துருந்த ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று நான் சப்போர்ட் ஒன்று என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 17,650 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,590 கொடுத்துருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க எடுத்து பாருங்கள், எக்ஸாக்டாக அது கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இங்கேருந்து மேலே ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோ எடுத்து பாருங்கள், இந்த இடம் ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 18,000 லெவலு ஒன்று இப்படி வந்து இதை மேலே பிரேக் ஆச்சுன்னா 120 பாயிண்ட் போகும், இப்படின்னா கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த டயக்ராம் போட்டே தான் காமிச்சிருப்பேன், எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேற்று வீடியோவில் எக்ஸாக்டாக அந்த 17,800 பிரேக் ஆகல கடகடன்னு நம்ம சொன்ன மாதிரி கீழே இறங்கிருச்சு, ஓகேங்களா. இப்போ நாளைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17,720 அரௌண்டாக 720 வச்சுக்கோங்க. எதுக்காக இதை ரெசிஸ்டண்டாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னியோட ஃப்ரீ ஃப்ளோவே பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து தான் இறங்குச்சு. ஸோ நம்ம வந்து இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம நாளைக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 17,720 வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 18,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. 18,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடம் வரைக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று என்ன, நாளைக்கு என்ன டேட்டு 10/3/23, ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 17,720 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 17,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. எதுக்காக இதை திருப்பி சொல்கிறேன்னா கரெக்டாக இந்த ஜங்ஷனில் தான் வந்து நிற்கிது நிஃப்டி. நான் சொன்ன 17,590. ஸோ இப்படி ஏறி இப்படி ஏறி திருப்பி இங்கேருந்து இப்படி மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகேங்களா. இப்படி மேலே ஏறதுக்கான இந்த இது மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் ரெசிஸ்டன்ட் என்னென்னு நான் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் ரெசிஸ்டன் செகண்ட். இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்மிடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17,510 வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டலோட பாட்டம் வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த கேண்டலோட பாட்டம் வந்து அதாவது 17,430 வரைக்கும் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 17,430 பிரேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து 17,200 வரைக்கும் திருப்பி ஒரு டவுன் சைடு வர காத்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 17,510 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 17,430 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நாளைக்கு இந்த லெவல் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இந்த இடம் போட்டு தரேன், கோவில் திருப்பி ஒரு தடவை, ஓகேங்களா. இப்படி வந்துச்சுங்களா. இப்போ கரெக்டாக இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்துச்சுன்னா திருப்பி இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நேற்றும் வரைஞ்சி காமிச்சேன், எடுத்து பாருங்கள். ஒன்ஸ் இதை திருப்பி இந்த இடம் சஸ்டெயின் ஆகாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி 500 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு இப்போ 17,589 முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் இந்த கேண்டலோட அப்பர் சைடு இந்த இடம், ஓகேங்களா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும். இந்த இடம் வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு மேலே வந்து 17,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நாளைக்கு மார்க்கெட் கேப்பப் ஆகும் பட்சத்தில், ஓகேங்களா. இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து 500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 510 இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ இந்த இடம் நீங்கள் ரொம்ப பார்த்து ஒன்ஸ் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துலேருந்து யூடர்ன் போடணும். இல்லைனா இங்கேருந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா திருப்பி அங்கேருந்து வந்து ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே இறங்குறதுக்காக, 100 இல்லை அதாவது 430 ஆல்மோஸ்ட் 80-90 வச்சுக்கோங்களேன், 90 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் இன்னொரு டவுன் சைட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு மெயினாக பார்க்க வேண்டிய லெவல்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சைட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 17,720 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் சைட்ஸை பார்த்தீங்கன்னா 17,510 ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிஃப்டியில் மினிமம் 150 பாயிண்ட் வந்து மூமெண்ட்டாக எதிர்பார்க்கலாம், ஓகேங்க. 150 பாயிண்ட் இருக்கலாம், பட் என்ட்ரி எக்ஸிட் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. இப்போ இன்றைக்கெலாம் நான் வந்து
சொன்னேன் கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தோன்னே 17,810 நேற்று சொல்லிட்டு ரெசிஸ்டண்ட்டு ஓப்பனிங் அதே தான் இருக்குது. ஐயும் பார்த்தீங்கன்னா அதே, பட் மேக்ஸிமம் போனவங்க 800 ரெசிஸ்டண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம கொடுத்தது ஹீரோ ஜீரோ சரி ஜீரோன்றதை ஸ்டாப் லாஸாக வச்சு கரெக்டாக அந்த லெவலில் இறங்கும் போது கரெக்டாக கொடுத்தேன், கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட நல்ல பாயிண்ட்டை ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, தெரிஞ்சதுன்னா டக்குன்னு வாங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் லெவல் வர வரைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போட்டுருங்க, அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.